இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிசைனர் ஏசி ரேஞ்ச் ஃப்ரம் லாயட். இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. இனியா இவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எப்படியாவது காப்பாத்திடணும். சரி, நான் இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். நான் இப்ப உடனே என் செல்லுக்கு போயிடுறேன். நீ விசில் அடிச்சு எல்லா போலீஸ்காரங்களையும் கூப்பிடும், காப்பாத்தணும். புரியுதா? ஒண்ணு இல்ல பாப்பா, எதுவும் ஆகாது. சரியா? ஒண்ணு இல்ல, தைரியம் மாறு. நீ பாத்துக்க, விசில் அடி. மேடம், 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 கண்ணை திறந்து பாருங்க. அந்த ரவுடிக்கு அடிச்சு போட்டாளுங்க. என்ன சூசைட் கேஸா? இல்ல சார், சரோஜா குரூப் அடிச்சு போட்டுட்டாங்க சார். ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார். சரி, வண்டியில எடுங்க. செல்வி, நீ மட்டும் ஹாஸ்பிட்டல் போமா, தூக்கிட்டு வாங்க. என்னாச்சு மாப்ள? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, இனியாக்கு ஒண்ணு ஆகாது, ஒண்ணு ஆகாது. ஐ ப்ராமிஸ் சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த புல்லட் புஷ்பா மேடத்தை காப்பாத்திருவாங்கல்ல? அவ காப்பாத்திருவா. ஒரு காலத்துல அவளும் ரவுடியா இருந்தவ தானே, அத அவ நிச்சயமா டீல் பண்ணிடுவான். அதனாலதான் அவகிட்ட ஹெல்ப் கேட்டேன். போன் கூட அந்த கான்ஸ்டபிளுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். பண்ணுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க செல்வி. ஜெயிலர் இருந்தாரு சார், அதனாலதான் போன் எடுக்க முடியல சார். செல்லுல வச்சு அந்த சரோஜா குரூப் இனிய மேடத்தை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தாங்க சார். ஆனா நல்ல வேலை சார், நீங்க புஷ்பாவை அனுப்புனதுனால இனிய மேடத்தை காப்பாத்தியாச்சு சார். ஆனா கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க சார். என்னாச்சு? மேடத்துக்கு மூச்சு திணறல் இருக்கு சார். பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம் சார். நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். உடனே வர, உடனே வர. என்ன சார் ஆச்சு? என்னத்த சொல்றது சார், சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க. சரி, உள்ள கொண்டு. ஓகே டாக்டர். பொறுமையா, பொறுமையா. ஹலோ, ஆ சொல்லுங்க. வந்தா ஆ
நர்ஸ் இன்ஜெக்ஷன் போடுங்க. என்னமோ நான் தான் கொல்ல நினைச்ச மாதிரி முறைக்கிற. உன் பொண்டாட்டி சூசைட் பண்ண ட்ரை பண்ணா உள்ள டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பொண்டாட்டி சூசைட்? நீ யாரு மேல கை வச்சிருக்க தெரியுமா? நல்லா தெரியும்டா, காசுக்கு ஆசைப்பட்டு கடமையை செய்ய தவறின ஒரு கேடு கேட்ட அயோக்கிய ராஸ்கல். நல்லபடியா வரட்டும். இந்த ஆளுதான் தீனதயாளன் கொடுத்த கேவலமான காசுக்காக அவனோட கூட்டு சேர்ந்துகிட்டு இனிய அவ கொல்ல ட்ரை பண்ண. நீ தேவையில்லாம பேசி எத்தனை பேரோட பகையை சம்பாதிச்சியோ அதனால அவன் ஆளை வச்சு இப்படி பண்ணிருப்பான். இதுக்கெல்லாம் நான் காரணமாக முடியுமா? நீ பொறுப்பு. ஒரு நிமிஷம் விடு, ஒரு நிமிஷம். சார் என்னடா சார்? சார் அவங்களை யாரோ கழுத்தை நெரிச்சு கொல்ல பாத்துருக்காங்க. அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணதுல அவங்க கை கால ரொம்ப அழுத்தமா புடிச்சிருக்காங்க. இது கொலை முயற்சி தான். இல்லனா அவங்க கை கால அழுத்தமா பிடிச்ச மார்க் எதுவும் இருக்காது. அவங்கள கொல்லதான் ட்ரை பண்ணிருக்காங்க, அதுவும் துணியால இறுக்கி. இப்ப இனியா எப்படி இருக்கா டாக்டர்? இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. சரியான நேரத்துல வந்ததால அவங்க பொழைச்சிட்டாங்க சார். மூச்சு திணறல் இருந்ததால அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம் சார். நவ் ஷீ இஸ் ஓகே சார். ஷீ இஸ் ஃபைன்ல. ஒரே ஒரு வாட்டி உள்ள போய் பாத்துறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல சார், சார் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க சார். ஒரு நிமிஷம். ஏ இப்ப பார்க்க முடியாது சார். டாக்டர் டாக்டர் வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததுனா ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. ப்ளீஸ் பி ட்ரூத்ஃபுல். பிகாஸ் வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுனா போலாம் சார். இப்போதைக்கு அது தேவைப்படாது சார். அவங்க சரியாயிடுவாங்க. எதுக்கும் நைட் எங்க பார்வையில இருக்கட்டும். விடிஞ்சதும் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்படியா? ஆமா சார். ஒன்னும் வரி பண்ண வேண்டாம் டாக்டர். ப்ராப்ளம் இல்ல சார். ஐயோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ டாக்டர் தேங்க் யூ சார். விடிஞ்சதும் டிஸ்சார்ஜ் பண்ணா உன் வீட்டுக்கா கூட்டி போக முடியும். என் ஜெயிலுக்கு தானே கூட்டு வரணும். டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரா பேசாதடா. காலி பண்ணிருவேன். என் வைஃப கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் எழுதி உன்னை உள்ள தள்ளிடுவேன். பென்ஷன் கூட கிடைக்காது. நீ என்ன சொன்ன? சூசைட் பண்ண முயற்சி பண்ணிருக்கான்னு சொன்ன. ஆனா டாக்டர் என்ன சொன்னாரு? கொலை முயற்சின்னு இப்பதான் சொன்னாரு. இத்தனை விட்னஸுக்கு முன்னாடி இது ஒண்ணு பத்தாதா உன்னை தெருவுக்கு கொண்டு வரதுக்கு? ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தவன் இப்படி பேசினா எப்படி விக்ரம்? சரி இப்ப டாக்டர் கொலை முயற்சின்னு சொன்னாரு. நான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லியே. என் மேல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்ப? ஜெயிலுக்குள்ள சக கைதிகளோட தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இது நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஜெயில 1500 மேல கைதிங்க இருக்காங்க. உன் பொண்டாட்டிக்கு மட்டும் ஸ்பெஷலா பாதுகாப்பு கொடுக்க முடியாது. டேய் உன்னெல்லாம் யாரா பாதுகாப்பு கொடுக்க சொன்னது? அதெல்லாம் உனக்கு வராதுடா. அவளை ஸ்பெசிபிக்கா வேணும்னே டார்கெட் பண்ணிருக்க, அதுதான் இங்க பிரச்சனை. அவ்வளவு பயம் இருந்தா அவளை அடக்கி ஒடுக்கி வீட்டிலே உட்கார வச்சிருக்கணும். யாருகிட்ட என்ன வம்பெடுத்தீங்களோ புருஷனும் பொண்டாட்டியுமா ஊர் முழுக்க எதிரிங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. ஜெயில என்ன நடக்கும்னு உனக்கும் தெரியும் தானே? இந்த பாரு, உன் பொண்டாட்டி இப்ப தப்பிச்சிட்டான். விடிஞ்சதும் அவளை நான் ஜெயிலுக்கு கூட்டு போவேன். அங்க அவளுக்கு என்ன நடக்கும்னு என்னால எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல ஜாமீன்ல எடுக்க பாரு. போடா, முதல்ல உன் வேலையை காப்பாத்திக்க. ஜெயில என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாதா? இவெல்லாம் ஒரு ஜெயிலர், இவனுக்கு எல்லாம் காக்கி சார். சார் மாப்ள, என் பொண்ணு எனக்கு உயிரோட வேணுமா? மாமா ஒன்றும் ஆகாது மாமா. சார் டாக்டர் தான் சொன்னாரு சார். அதான் இதே மேடத்துக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். ஒண்ணு ஆகாது இல்லப்பா. ஜெயிலர் சொன்னதை கேட்டீங்கல்ல, என் பொண்ணு மறுபடியும் உள்ள போனா என்ன வேலை நடக்கும்னு சொன்னாங்களே மாப்ள.
காப்பாத்த வேண்டிய என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. பெத்துவ வயால இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுதான். என்ன நிலமா அப்படி மாப்பிள்ள பொண்ணு வாழ விட்டே இருந்தாலும் பரவாயில்ல மாப்பிள்ள, உயிரோட இருக்கணும் மாப்பிள்ள, உயிரோட இருக்கணும். நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்ததுனால கைவிட்டேன்னு இல்ல மாப்பிள்ள. இப்ப எல்லாம் முடிஞ்சு ஒண்ணு சேர்ந்துக்க, அதுக்குள்ள எப்படி ஆயிடுச்ச மாப்பிள்ள? என் பொண்ணு பட்டதெல்லாம் போதும் மாப்பிள்ள, அவ எனக்கு உயிரோட வேணும் மாப்பிள்ள, அவளை காப்பாத்துங்க மாப்பிள்ள, காப்பாத்துங்க மாப்பிள்ள. சாரி மாமா. Sorry, Mama. Sorry. Rashmi. Sorry. 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 நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும், கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி என்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே, அன்புதான் பாலமாகுமே. உன்னை நான் எப்படி காப்பாத்துறது? எல்லா கதவையும் அடைச்சிட்டாங்க. பெத்த அப்பாவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பேரம் பேசுறாரு. உன்னை காப்பாத்தணும்னா நான் உன்னையே விட்டு கொடுக்கணுமா? யாருக்காவது இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருமா? ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? என்னை நம்பி என் கையை பிடிச்சவனி, என் குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ ஜெயில இருக்க, உன்னை காப்பாத்துறதுக்காக என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். அண்ணா இந்த அண்ணா காஃபி. காஃபி நல்லா மணக்குதே, காஃபி போட பழகிட்ட போலைய. என்ன விக்ரம்? விக்ரம் அப்பாவா? என்ன அமுத அதிசயமா இருக்கு? நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு பிள்ளைகள்னு சொல்லிட்டு போனவன், இப்ப அப்பான்னு கூப்பிடுறான். அது ஒண்ணு இல்லனே, இப்பதான் ஞாபகம் வந்திருக்கும். என்ன ஞாபகம் வந்திருக்கும்? ஓ, என்ன விட்டா வேற நாதி இல்லைங்கிற விஷயமா? Oh.
அமுதா, போய் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. அண்ணா, காடு மேடு சுத்தனாலும் கண்டவும் உதவ மாட்டான். பெத்தவன் துணை இல்லாம எதையும் பண்ண முடியாது. என்ன கையெழுத்து போடுறியா? சபாஷ். அமுதா போமா, போய் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. என்னமோ தெரிஞ்சவன் தெரியாதவன்லான்னு சொன்னேன், அவளுக்காக பிச்சைலாம் எடுப்பேன் வேற சொன்னேன், 5 பைசா தேறி இருக்காதே. பெத்த அப்பனை அடிக்க கை ஓங்கினவன் கதியெல்லாம் இப்படித்தான் முடியும். என்ன யோவுங்கிற அவங்கிற வாயில வந்ததெல்லாம் பேசின, உன்னெல்லாம் சின்ன வயசுலயே அடிச்சு வளர்த்துருக்கணும்டா. அம்மா, எங்க உன் அம்மா? அவ வரலையா? நீ இங்க வந்து கெஞ்சி நிக்கிறத உன் அம்மா பாக்கணும்டா. அண்ணே, இந்தன அவங்கிட்ட குடுமா. கையெழுத்து போடு. என்ன கை நடுங்குது அண்ணா? அது உன் சட்டை புடிச்ச கை, அத இப்ப நடுங்குது. போடுறா கையெழுத்த. என்ன இது? Yes or no? இப்ப நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட உயிரோட இருக்கிறது தான் முக்கியம். மன்னிச்சிருங்க. சும்மா சொல்லக்கூடாதரா, ஒரு குலகாரிக்காக இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்க. கேட்டா காதல் கத்திரிக்காம்ப. அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. கையெழுத்தெல்லாம் நம்ப முடியாது. நீ சொன்னத சூட தடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு. ஏனா இன்னைக்கு இங்க வந்து நிக்கிற இந்த புத்தி என்னைக்கு மாறும் நமக்கு தெரியாதுல்ல. அதுவும் சரிதான். போய் எடுத்துட்டு வா. சாரிகமா டிவி ஷோஸ்
தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.